ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல் டைவ் நெக்ஸ்ட் ஜென் அல்டிமேட் ஆர்பிஜி இஸ் ஈவன் சிட்டர் தென் த ரியல் லைஃப் இதுல எபிசோட் செவன தான் பார்க்க போறோம் மறக்காம கீழ லைக் பண்றேங்க அப்படி இங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த இடம் அப்படியே தீ மாதிரி பத்திக்கு நேரிய ஆரம்பிக்குது நம்ம ஹீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியலையா அங்க சில பல ஆளுங்களும் ஓடி வராங்க அவங்கள பாத்து ஹீரோவும் கேட்கிறேன் ஆமா என்ன ஆச்சு எதுக்கு இங்க எல்லாருமே இப்படி அலப்பறையா இருக்கீங்க இந்த ஃபயர் எதுனால ஏற்பச்சு அதெல்லாம் எனக்கு சொல்ல டைம் இல்லப்பா அப்படின்னு தள்ளி விட்டு போயிடறாரு அங்க அவனுக்கு ஒன்னும் புரியல இன்னொரு பொம்பளை அங்க கத்திக்கிட்டே ஓடி வைத்தா அது கிட்ட கேக்கலான்னு கேக்க பாக்குறான் இருந்தாலும் அதுவும் தட்டி விட்டு ஓடி போயிடுது ஆமா இவங்க எல்லாருக்குமே என்ன ஆச்சு இதுக்கு இப்படி ஓடினிருக்காங்க ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டாங்களா ஆமா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு இவங்க புரிய வைக்கணும்ல ஏன்னா இங்க தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு எதுனால நம்மளுக்கு தெரியல ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருள் அவங்களோட குழந்தை அதெல்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க உன்ன பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க தெரியுதா சரி இப்போ நம்ம என்ன பண்றது அதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு அதாவது சோட நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஓனர் கிட்ட கேக்கலாம் அதாவது என்ன பிரச்சனை போயின்

ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேனா இங்க வந்து ஏதோ ஒரு வால்ஸ் இருக்கு அப்படின்னு தானே கேள்விப்பட்டேன் எனக்கு அதை பத்தி தெரியல ஆனா காட்ஸ் லைட்டா கண்ணசுற போது இவங்க உள்ள போன்ட்டாங்க ஓ அப்படியா அப்பனா இப்பதான் எனக்கு புரியுது அப்ப இதுவும் ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்ல அதாவது நான் ஹீரோவா மாறுறதுக்கு சரிங்க கடைக்காரு இந்த மாதிரி இந்த பிளேட வண்டி நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் ஆமா உனக்கு அந்த கத்தி அது எங்க இருந்து கிடைச்சது அது எதுக்கு எவ்வளவு ரெஸ்டா இருக்கு அதுவா என்னோட வீட்ல தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்பனா இப்ப விளாடுறதுக்கு டைம் இல்ல நீயே பண்ணு அங்க சைட்ல ஒரு கல் இருக்கா அது இன்னொரு கல்ல வச்சு தேய் ஆமா என்ன பண்ணும் அதை நீங்க சொல்லலையே அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்து மேல மேல இருந்து கீழே நல்லா தீ அது ரஸ்ட் போற வரைக்கும் எனக்கு என்னோட வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு ஒரு போயிடறாரு அங்க ஹீரோவோ ரப்பனம் முதே சொல்றான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் ரப்பன்னும்னு நினைக்கிறேன் அங்க அவனும் ரப்பன்றானா ஒரு சில செகண்ட்ஸ்லயே வெளியில அங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் வருது அதுங்க இங்கேயும் வந்துச்சு எல்லாருமே ஓடுங்க அவ்வளவுதான் நம்மள கொள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் அங்க அவனும் ரப்பனினே ரொம்ப வெறுப்பாயிடுறான் எனக்கு இதுக்கு மேலேயும் இதை ரப்பனும்னு எந்த விதமான இஷ்டமும் இல்ல நான் எதுக்கு இதை ரப்பன்னும் ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்க ரப்பனம்மா உன்னால எதுவுமே பண்ண முடியும் தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து அப்படியே இந்த சோடை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஏய் நீ வந்து அப்படி ஒண்டி பண்ண கூடாது நீ எதுவும் யோசிக்காம அங்க பூந்துட்டா அவ்வளவுதான் காப்ளின்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அதுக்கும் மேல நீ எந்த விதமான பிளானும் இல்லாம போனு வச்சுக்கிய அந்த காப்லினுக்கு நீ வெறுமா கறி தான் அப்படி நீ போய் மாட்டிக்கின்னு அங்கே செத்துட்டனா அவ்வளவுதான் இது வந்து மத்த கேம் மாதிரி இல்ல இந்த கே கேம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அதை பத்தி நான் யோசிச்சே பாக்கலையே நான் இங்க செத்து போயிட்டு அவ்வளவுதான் போலயே ஆமா இந்த கே கியூ கேம் வந்து ரியல் லைஃப் மிமிக் பந்து ஆனா அதுக்குன்னு நீ சாவர அளவுக்கு எல்லாம் போயிட மாட்டேன் வெறுமா என்ன ஆகுனா ஏதாச்சும் ஒரு விஷயம் உடையும் நீ என்ன சொல்ற ஏதாச்சும் எனக்குள்ள உடையமா அதாவது என்னோட எலும்பு அந்த மாதிரி நீ என்ன நினைச்சுன்னு இருக்க நம்ம என்ன ஏதாச்சும் மாங்கால இருக்கும்னு நினைச்சுன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்ன நினைச்சுன்னு இருக்க நம்மளுக்கு எதுவும் ஆகாது அந்த கேமிங் கான்சோல் அந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சிரும் ஆனா அதுக்குன்னு என்னோட கான்சோல் டிவைஸ் அப்படியே உடைஞ்சிருமா என்ன சொல்ற நீ ஆமா அதுவும் கரெக்ட் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம்ஸ் நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க அதுக்கும் மேல நிறைய பேர் விளையாடவும் ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள ஆளுங்க எந்த போயிட்டு கிட்ட வெளியில அந்த டிவைஸ் வந்துச்சு இதனால அவங்க ரீட்டைலரை போய் பார்த்து எனக்கு வந்து என்னோட காசை கொடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணாங்க ஆளுங்க அதனால அந்த கம்பெனிக்கும் மிகப்பெரிய லாஸ் ஆச்சா சோ அதனால அவங்களுக்கும் வேற வழி இல்லாம அப்படியே அந்த கம்பெனியை இழுத்து மூட்டாங்க அதுக்கும் மேல அந்த கான்சோல் அது வந்து இல்லாமையே போயிடுச்சு சில பல ஆளுங்க தான் அந்த கான்சோல் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது ஏன் இத்தனைக்கும் அது ஏன் கிட்டே இருந்தது அதை நான் உனக்கு வித்தேன் ஆனா ஒண்ணு அது அவ்வளவு லாஸ்ட்ல போகும்போது போது என்னை ஏமாத்தி மொத்த பிரைஸுக்கு வாங்க வச்சிட்டே அதுதான் பிசினஸ் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஆனா இப்பதைக்கு நம்ம காப்ளின்ஸ் கூட சண்டை போடக்கூடாது ஏன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில முடிய வாய்ப்பு இருக்கு நம்ம இப்போதைக்கு இந்த கேமை விட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம அப்புறமா லாகின் பண்ணா இந்த டைம் பீரியட் இது வந்து ஸ்கிப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த கைட்லைன்ஸ் இது வந்து எந்த ரூல்ஸ்லயும் இல்ல நம்ம வந்து கவலையும் பட தேவையில்ல அங்க ஹீரோவும் டபுள் டப் பண்ணி பார்க்க அந்த சேவ் பண்ற ஆப்ஷனும் காட்டுது நல்ல வேலை இது வந்து காட்டுது நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி இது காட்டாது இது வராது அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல நம்மளால இதை சேவ் பண்ணிக்க முடியும் ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து காப்ளின வெளியில போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு வெளியில போய் பார்க்கலாமா நான் வெறும்மா அதாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ஒளிஞ்சிருந்து பார்த்தாலும் ஓகே தான் சரி சரி நீ பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவன் ஒளிஞ்சிருந்து நைசா தூரத்த வந்து பாக்குறானா அந்த காப்ளின் பயங்கரமா ஓடி அது பார்த்தா ஒரு மாதிரி டெரரா இருக்கு ஆளு பரவாயில்லையே இந்த மாதிரி காப்லின்ஸை நான் இப்போ தான் பாக்குறேன் அதுக்கும் மேல அந்த டீட்டெயில்ஸ் அது வந்து ரொம்பவும் வேற லெவல்ல இருக்கு ஏஹே நீ வந்து சத்தம் போடக்கூடாது அதுங்களுக்கு கேட்டால் அவ்வளோதான் உன்னை வந்து காலியாக்கிடும் இப்படி கூட பாத்துன்னு இருப்பானா அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா கதற ஆரம்பிக்குது அம்மா அம்மா கிட்ட நான் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கதறின்னு இருக்கா இந்த குரல் நம்ம ஹீரோக்கு கேக்குது அங்க ஒரு பொண்ணு மாட்டின் இருக்க போலயே சரி நான் தான் போய் காப்பாத்தணும் அங்க இவனும் போலான்னு பாப்பானா ரியனா வந்து மாண்டிய பூச்சி இழுக்க ஆரம்பிக்கிறா ஏய் உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பூச்சிருக்கா என்ன அந்த பொண்ணு வேறமா ஒரு எம்பிசி தான் அதை காப்பாத்த போய் நீ செத்து போயிடாத ஏய் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அந்த பொண்ணு என்னதான் ஒரு எம்பிசியா இருந்தாலும் என்னோட மனசு அது வந்து கல்லால ஆன மனசு இல்ல அதனால நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அதுக்குன்னு நீ சாவலான்னு இருக்கியா அதுவும் வெறும் எம்பிசிக்காக இல்ல நீ அப்படி சொல்ல கூடாது இப்ப உங்க ரெண்டு பேரை வேற கம்பேர் பண்ணி பார்த்தா ஏதோ நீ ஒரு மிஷின் மாதிரி சவுண்ட் பண்ற நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீ வெளியில போயிட்டா காலி ஆயிடுவ ஹீரோ ஏன்னா இது வரைக்கும் யாருமே காப்ளின்ஸ் போட்டு தள்ளது இல்ல நீ யா போய் வாங்கி கட்டின்னு செத்து போயிடாத ஆனா அதுக்குள்ளே வெளியில யாரும் நந்து வர மாதிரிலாம் சவுண்டு கேக்குதா யாராதுன்னு பார்த்தா சிட்டி கார்ட்ஸ்ல இருக்க சில சோல்ஜர்ஸ் தான் பரவாயில்ல அவ்வளவுதான் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க இதுக்கு மேலேயே நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க நீ வெறமா பாருடா ஹீரோ அவங்க காலி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு அந்த சிட்டி கார்டு சொல்றான் ஹே கேவலமான காப்லினு உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா என்ன எங்க ஆளுங்களே நீ கொள்ளலான்னு வந்திருக்க இப்படி ஒண்ணு சொல்லி நினைப்பானா சைட்ல இருக்க இன்னொத்தம் பார்த்தா பயங்கரமா கத்துறான் என்ன ஆச்சுன்னு மத்தவங்களும் இப்போதான் பாக்குறாங்க அவனோட கையை காணும் அந்த காப்ளின் அப்படியே துண்டா கவிட்டு இருக்கு இதை பாக்குற இன்னொத்தனும் அட்டாக் பண்ணலான்னு வருவான் அதுக்குள்ள அவன் அப்படியே கச்சி தூப்பிது அங்க இன்னொரு ஒரு கடைசி சொல்ஜர் இருக்கானா அவன் இதை பார்த்து ரொம்ப கோவம் ஆயிட்டு தாக்கலான்னு வருவானா அவனோட ரெண்டு கை அது பார்த்தா துண்டா போகுது அதுக்கும் மேல அந்த காப்ளின் ஒரே ஒரு போடு தான் போகுது இதனால ரத்தமா திரிக்க ஆரம்பிக்குது இது என்ன இது ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த கேம் அதுக்கும் மேல நான் நினைச்சு பார்க்கல இதுல வந்து பேசிக் சென்சஸ் இருக்கும் ஆனா அதுக்குன்னு எவ்வளவு பயங்கரமான கேம் ஆயுது இப்ப என் கண்ணு முன்னாடி மூணு பேர் எந்த போயிட்டாங்க அதனால தான் சொல்றேன் ஹீரோ இந்த மாதிரி நீ வெளியில போகக்கூடாது கூடாது சரி அதுக்குன்னு நான் அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா என்ன ஏன்னா அவங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க இது வரைக்கும் காப்ளின்ஸ் எந்த விதமான பிளேயரும் தோக்கடிக்கலையா என்ன இல்ல காப்ளின்ஸ் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தோக்கச்சிருக்காங்க அதுல நம்ம காமை இருக்கான் இன்னொருத்தன் ஹைடான ஒரு பாக்ஸர் மிகப்பெரிய பாக்ஸர் அவன் பரவாயில்ல நேச்சுரலா அவன் இருக்கான் காமோயி ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்டர்வியூலயே அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி உன்னோட மிகப்பெரிய

அதிகமா சொல்றான் சரி ஏதோ ஒன்னு நீ காப்பாத்த தானே போற ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பேண்ட் இருக்கு அத வந்து நீ மாத்திக்கோ ஏன்னா எப்படியோ நீ அங்க போய் காப்பாத்தலாம்னு டிசைட் பண்ணிட்ட அதுக்கும் மேல அங்க போய் நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்க அப்ப எல்லாருமே கலாய்க்க கூடாதுல ஏன்னா இவன் மூச்சா போன பேண்டோட செத்து போயிட்டான்னு அத மறைக்கிறதுக்கு நீ இதை எத்தனை போலாம் அதுவே பெஸ்ட் அந்த கடைக்காரரு உனக்காகவே இந்த பேண்டை விட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் மாத்தி ஆகணுமா என்ன ஆனா அதுக்குள்ளேயே வெளியில அந்த மிஞ்சி போன இன்னொரு சோல்ஜர் இருப்பானா அதையும் அந்த மாஸ்டர் கும்பல் வந்து போட்டு தள்ளி இதுக்கப்புறம் அவங்க வெளியில பாக்குறேன்னா எல்லாரோட நிலைமையும் மோசமா எந்து போன நிலமையில இருக்காங்க நம்ம வந்து சீக்கிரமா போய் போயிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம் ஆனா ஹீரோ இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல நீ வந்து போ நான் வந்து நடுவுல போய் இன்டர்ஃபீரன்ஸ் பண்றேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்களோட கண்ணுக்கு நான் சுத்தமா தெரிய மாட்டேன் புரியுதுல சரி ஏதோ ஒன்னு இந்த பேண்டனை மாத்தாம இருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம் சரி அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத நான் போறேன் இதுக்கப்புறம் அங்க ரியனாவும் ஒரு பயங்கரமான பெரிய கலர் தூக்கி அடிக்கிறா அது பார்த்தா குட்டி உண்டுக்கல்லாம் இருக்கு அந்த மாஸ்டரும் டிஸ்டார்ட் ஆயிடுது இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க சம வேகமா போய் அந்த குழந்தைய காப்பாத்தலாம்னு போறான் அந்த குழந்தையுமே இவன் காப்பாத்திடுறான் ஆனா முன்னாடி இன்னொரு ஒரு காப்ளின் வந்து நிக்குது அட இது என்ன கதையா இருக்கு அதாவது இந்த காப்ளின் இதுங்களா பேராதான் டிராவல் பண்ணுமோ அங்க இவனுக்கும் வேற வழி இல்லையா அந்த குழந்தைய இறக்கி விட்டு சொல்றான் நீ வந்து இப்படி ஓடி போயிடு வேற வழி இல்ல அதுவும் அங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்குது பின்னாடி அந்த காப்ளினும் துரத்த ஆரம்பிக்க ஏய் நீ வந்து அவள துரத்த கூடாது நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அந்த காப்ளினும் அடிக்கலான்னு வருமா எப்படி இவன் தப்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பயங்கரமா தோத்த ஆரம்பிக்குது பின்னாடி இவனும் ஓடி வரான் அந்த பொண்ணு பொண்ணும் கத்திக்கினே போகமா பின்னாடி இந்த காப்ளினும் கொலை பண்ணலான்னு வரும் திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது அவனுக்குள்ள ஏதோ பவர்லாம் வர மாதிரி ஆகுது சம வேகத்துல அந்த பொண்ணையும் காப்பாத்துறான் அங்க ரியானாக்கு ஒன்னும் புரியல ஆமா நீ வந்து என்ன பண்ண எப்படி காப்பாத்தின அது வந்து சம்மமும் நீ எப்படி திரும்ப வந்த ஏதோ லைட்னிங் போல்ட் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்த எனக்கு தெரியும் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அட்லட் தான் ஆனா நான் இந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் ஓடுனது இல்ல எனக்குள்ள அந்த சோகம் இது அதெல்லாம் கலந்து இந்த மாதிரி நான் ஓடி இருக்கணும் இப்படி ஒண்ணு சொல்லி இருக்கும் போதே முன்னாடி அந்த ரெண்டு

ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க இவரு உண்மையிலேயே கார்ஜியஸ் தான் தெரியுமா ஆனா அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்துடுறாங்க அந்த சிட்டி கார்ட்ஸ் கேக்குறாங்க ஆமா எல்லாமே எப்படி போகுது எல்லாம் நல்லா தான் போகுது நீங்க என்ன பண்ணுங்க இந்த சின்ன குழந்தைய ஃபர்ஸ்ட் ரெஸ்க்யூ பண்ணுங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டுன்னு போறாங்களா அவ்வளவு அங்க பாய் சொல்றா இப்பதான் நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்றான் திடீர்னு அவனோட டைட்டிலும் மாறுது அது பார்த்தா இன்னமும் ஒரு கேவலமான டைட்டிலா தான் மாதா இதனால ஆளு இன்னமும் கோவம் ஆறான் நான் அவளை காப்பாத்திருக்கேன் அப்படி இருந்தா என்னோட டைட்டில் இன்னமும் தான் ஆகுது இது எனக்கு பிடிக்கவே இல்லை பா எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் இப்படி ஒன்னும் கத்தி கத்தி பேசி நிற்பானா இதெல்லாம் டேஸ்ட் எல்லாம் பாத்து நிற்காரு ஐயோ நான் வந்து யோசிக்கவே மாத்துட்டேன் அதாவது இவர் இங்க இருக்காருன்னு இவரால ரியோனாவ பார்க்க முடியாது ஏன்னா இவர் ஒரு எம்பிசி அங்க டெஸ்ட் வந்து கேக்குறாரு என்ன மனுஷரு நான் டைரக்டா வந்து கேக்குறேன் இவ வந்து எங்களோட மிஷினரி ஆர்மில ஜாயின் பண்ணிக்கிறியா அதாவது அங்க ட்ரெயினிங் நடக்கும் அதுல உனக்கு ஏத்த மாதிரி காசையும் பே பண்ணுவாங்க ஓ அப்படியா அப்படின்னா நான் கண்டிப்பா வரேன் எங்க வரணும் எங்க சைன் பண்ணு சொல்லுங்க ஆனா நீ ஒரு வாட்டி யோசிக்கிறது நல்லது இல்லையா அது பாத்துக்கலாம் நம்ம டெஸ்ட்லா தானே அவரு கூட இருக்கும் போது நான் கொஞ்சம் சேஃபா இருப்பேன்ல சரி ஓகே தான் சரி இப்ப டைம் வந்துச்சு நம்ம லாக் அவுட் பண்ண வேண்டியதான் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பா நீ வந்து உனோட வாக் த்ரூ அதை வந்து நீ செக் பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் என்ன தெரியாதுல ஆனா அதுக்குள்ளே ஆளு லாக் அவுட் பண்ணிடுறான் வெளியில வந்தோடனே அவனுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது அதாவது இன்னைக்கு நான் நல்லாவே ஃபீல் பண்றேன் ஒருத்தங்களை ஹெல்ப் வேற பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த நாள் இதா அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் இந்த கேமை பத்தி தான் பேசுறான் ஆமா நீ வந்து இன்னமும் அந்த கேமை வளான்னு என்ன ஆமா நான் அந்த சிடி கேமை இன்னமும் வளான்னு அது வந்து நல்லா தான் இருக்கு ஆனா நான் தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அதாவது அந்த கேம்ல நம்ம தப்பி தவறி வந்து போயிட்டா அந்த கான்சோல் அது வந்து வச்சிருமா நீ என்ன சொல்ற சாதாரணமான கேம்ஸ்ல அப்படி எப்படின்னு பக் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு கேவலமானது எல்லாம் நான் பார்த்தது இல்லப்பா ஆனா உனக்கு தெரியல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு ஹே நான் வந்து உன்னை நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அதாவது இன்னைக்கு நீ நல்ல மூட்ல இருக்க போல உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு அந்த கேமோ நீயோ ஒன்னாவே இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நீங்க மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க என்னது கே கியூ கேமோ நானுமா என்ன சொல்றாங்க இதுக்கப்புறம் அவன் போகும் போதும் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பாள் அத பத்தி தான் யோசனை இருக்கான் அவள பாக்க என்னோட சிஸ்டர் மாதிரியே வந்தது அதுக்கும் மேல அவளை காப்பாத்தணும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சு ஆரம்பிச்சது பாக்கலாம் இன்னமும் ஸ்டோரி எங்க போதுன்னு இன்னைக்கு லாகின் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் அவன் லாகின் பண்ணலான்னு போறானா அதுக்கு முன்னாடி அவன் வாக்கு திருவா பாக்க ஆரம்பிக்கிறான் எதுக்கு பாக்கலாம் இவன் என்ன சொல்றான் ஏ குப்ப நீ திரும்ப வந்துட்ட போல என்ன பாக்குறதுக்கு ஆனா நீ நல்ல சாய்ஸ் எடுக்கலன்னு நான் சொல்லுவேன் நீ இந்த சாய்ஸ் எடுத்து தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா நீ சாதாரணமா ஏதாச்சும் ஜாப சிட்டில பண்ணாலே அதுக்கேத்த மாதிரி குயின வந்து உன வெளியில போக விட்டுருவாங்க ஏன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள்ஸ் கூட உன்னோட நல்ல விஷயத்த நீ பரப்ப ஆரம்பிக்கிற அதை நினைச்சு உன வெளியில விட்டுருவாங்க ஆனா இதுவே நீ காப்ளின்ஸ் கூட போட்டி போற மாதிரி போனேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அது ஒரு தப்பான முடிவுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உனக்கு ஏதாச்சும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்ல வேற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்கும் ஆனா சிட்டிஸ்ல காப்லின் வந்து தாக்கும் போது உன்னோட ஆப்ஷன்ஸ் அது வந்து லிமிடெட் ஆயிடும் ஆனாலும் நீ சந்தோஷம் பண்ணும் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கூப்பைக்கு நான் அட்வைஸ் பண்ற பத்தியா சரி உனக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன் நீ நூத்து கணக்கான எம்பிசி கேரக்டர்ஸ உனக்கு கீழ வச்சுக்கணும் அப்படி இருந்தா உன்னோட சர்வைவல் சான்ஸ் அது ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ரெண்டாவது நீ வந்து ஏதாச்சும் ஒரு வீடை தேடி கண்டுபடி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை உருவாக்கிட்டு நாலு நாளைக்கு அங்கே தங்கு அப்படி நீ தங்கினா நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உன்னோட சர்வைவல் சான்ஸ் பத்து பர்சன்ட் ஏறும் மூணாவது விஷயம் ஒன்னு நீ டெஸ்லா கூட ஜாயின் பண்ணும் அட இதுதானே தேவை இது நான் எந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஜாயின் பண்ண சொல்லுவேன்னா அதாவது உனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு சாவணும் தோந்து அப்படின்னா நீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நீ அப்படி ஜாயின் பண்ணிட்டனா அவ்வளவுதான் உன்னோட சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நீ வந்து கன்ஃபார்மா சாக போற அப்பனா இவன் என்ன சொல்றான் அப்பனா தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது பர்சன்ட் சான்ஸ் நான் சாவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா இப்படி ஷாக் ஆகிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கு தான் இந்த எபிசோட வேற லெவல்ல போக போகுது இப்போ தான் நீங்க ஹீரோவோட பவரைய பாக்குறீங்க இதுக்கப்புறம் வேற லெவல்ல போகும் அதுக்கும் மேல இன்னொரு ட்விஸ்ட் நம்ம ஆளு கிட்ட சர்வைவல் சான்ஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் தான் அது எதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம போக போக எபிசோட்ல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க வந்து எப்படி இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா